ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இப்போ எந்த எந்த கண்ட்ரில இருக்கிற எந்த லாங்குவேஜ்ல இருக்கிற படமும் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்றோம், நாங்கள் ஒரு படம் பண்ணி உங்களை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மேல நான் என்ன கமெண்ட் பண்றேன்னா, யார் அப்டேட்டா இருக்கணும்னா ஆக்சுவலா ஆடியன்ஸ் தான் அப்டேட்டா இருக்காங்க. யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ், நாங்கள் டைரக்டர்ஸ் தான் நம்ம அப்டேட் ஆகல. ரீசன் என்னன்னா, நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒரு ஸ்டோரி, ஒரு வருஷத்துடைய ஒரு பழைய கதையை வந்து நான் உங்களுக்கு இப்போதான் நான் காமிக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படி இல்லை, அது வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்குல்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இப்போதான் வேற வேற கண்டென்ட் அதை பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேரியரை போச்சு, இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் போய் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும் அவர் எடுத்துருவாங்க, அது அவருடைய சாய்ஸ். இதுக்கு முன்னாடி என்னன்னா, அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சார் சொன்னாங்க, இப்போதான் கனடா ஃபிலிம்ஸ் எல்லாமே கேஜிஎஃப் அப்புறம் தான் பாக்குறாருன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்தாங்க, லெஜெண்டரி ஆக்டர் லைக் ராஜ்குமார் சார் அண்ணாவர்னு சொல்லுவோம் நம்ம வந்து, டாக்டர் விஷ்ணுவர்தனா இருக்கலாம். ஸோ நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவர்களுமே பண்ணும்போது இங்க ரீச் ஆகிறது வந்து இங்க ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் பான் இண்டியன் ஸ்டாரே வந்து டாக்டர் ராஜ்குமார், மகிஷாசுரமர்த்தினி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு 60s எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாதனால்தான் ஆடியன்ஸ் வந்து இப்போதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன நல்லா இருக்கோ அது பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு சார். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா, நம்ம வந்து என்ன கிடைக்குமோ என்ன அப்டேட் ஆகிடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். என்னன்னா, தியேட்டர் ஒன்று ஒன்று இருந்தது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக தியேட்டர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் டிவி வந்துருச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன்